ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஷா யாஸ்மின் வ்ளாக். ஸோ பரவச உலகத்தோட ட்ரீஸர் பார்த்தோம், பார்ட் 1 அப்படி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் இப்போ வந்து டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஏறணும். ஸோ வழியில் வரக்குள்ளே ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தேன். பஸ் ஏறினதுலேருந்து லினியாக ஒரே குஷி, சாமி பாட்டு வேறு போட்டுட்ருந்தாங்க, அதனால் டான்ஸ் ஆடிட்டுருந்தா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போக போக விடிஞ்சிருச்சு, டைம் வந்து 5:45 சம்திங். ஸோ அப்படியே இந்த மார்னிங் வியூ பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூஸை கொஞ்சம் வீடியோ விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் சேலம் பை பஸ் தாண்டணும். அதுக்கப்புறம் வந்து டீசல் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசல் கிட்ட வண்டி நிறுத்தி டீசல் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அண்ட் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுதீஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆனோம். ஸோ This is the outer look. First time family trip. அண்ட் நான் வீடியோ எடுத்ததை பார்த்து அங்கே ஒரு அண்ணா வந்திருக்கு, என்ட்ரன்ஸில் சிரித்தாங்க இந்த அண்ணா. ஸோ அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு பஸ்ஸு விட்டு இறங்கினதும் அவளுக்கு வந்து ஷூ போட்டு நடக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொம்மை கண்ணாடி வச்சுட்டு எல்லோரும் போட்டு பாட்டுருந்தோம், நான் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து சுதீஷு, அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டுருந்தா அவள் ஏதோ பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தா. என்ட்ரன்ஸில் நின்று அதுக்கப்புறம் சரி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ்லே வந்து சிவன் வச்சுருந்தாங்க அழகாக. ஸோ அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் ஐ மீன் கவுண்டர் கிட்ட ஃபுல் ரஷ்ஷு. சரி அப்படி சுற்றி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் லின்யா வந்து ஹார்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா அவளோட லாங்குவேஜில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளைன் கீஸ் கொடுக்க சொன்னால் வேறு யாருக்கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா. ஸோ அதுக்கப்புறம் அவளோட காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ திரும்பியும் அங்கேயே போய் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ வெல்கம் ஏரியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட டிக்கெட் கொடுத்தா அவங்க கையில் வந்து கட்டி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு, லக்ஷன் சுதீஷும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாங் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து டிஸ்கோ டான்ஸோ வேணுமோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அதுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ஜாய் பண்ணோம். லினியா என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணான் லினியா. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ கொஞ்ச நேரம் தூக்கி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ பார்ட் 1 வ்ளாக் இவ்வளோ தான், மீதி வ்ளாக் பார்ட் 2 போடுறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.